அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட்டு பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸில் நம்மளுக்கு தியரி கொஷின்ஸ் வந்து வரதான் நம்மளுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் இது வந்து நம்ம எட்டாவது புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை ஏற்கனவே நான் என்னென்ன முக்கியமானதோ அதையும் நான் உங்ககிட்ட ரிப்பீட் பண்ணுறேன். இணைகரத்தோட பண்புகள் பார்த்திங்கன்னா, இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் மற்றும் எதிர்கோணங்கள் வந்து சமமாக இருக்கும். இணைகரம் வந்து டயக்ராமில் பார்த்திங்கன்னா எதிர்பக்கங்களும் எதிர்கோணங்களும் சமமாக இருக்கும். இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இருசமக்கூறிடும். இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் இணைகரத்தை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கும். ஒரு நாற்கரத்தின் எதிர்பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு இணைகரமாகும். நல்லா பாருங்கள், ஒரு நாற்கரத்தில் எதிர்பக்கங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இணைகரம். அதே போல் ஒரு இணைகரத்தில் உள்கோணங்களின் கூட அந்த கோணங்கள் மதிப்பு 90 டிகிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு செவ்வகம். ஒரே அடிப்பக்கத்தையும் இரு இணைக்கோடுகளுக்கு இடையேயும் அமையும் இணைகரத்தின் பரப்புகள் சமம். ஒரே அடிப்பக்கத்தையும் இரு இணைக்கோடுகளுக்கு இடையேயும் அமையும் முக்கோணத்தின் பரப்புகள் சமம். இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில், நல்ல இது முக்கியமானது, இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் அது ஒரு சாய் சதுரமாகும். இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் அது ஒரு சாய் சதுரமாகும். ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழியே ஒரே ஒரு வட்டம்தான் வரைய இயலும். ஒரு வட்டத்தில் சம நீளமுள்ள நாண்கள் வட்ட மையத்தில் சம கோணங்களை தாங்கும். வட்ட மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து அந்த நாணை இருசம கூறிடும். ஒரு வட்டத்தில் உள்ள சம நாண்கள் வட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் இருக்கும். ஒரு வட்ட வில் மையத்தில் தாங்கும் கோணம் அந்த வில்லை தவிர்த்து வட்டத்தின் மீதி பரிதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணத்தைப் போல் 2 மடங்காகும். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணமாகும். ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். வட்ட நாற்கரத்தில் ஒவ்வொரு சோடி எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் வெளிக்கோணம் உள்ளெதிர்கோணத்திற்கு சமம். அதே போல் இந்த உள்வட்ட மையம் சுற்றுவட்ட மையம்லாம் பார்த்திங்கன்னா, முதல்ல கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளின்னு வார்த்தை வந்ததுன்னா உள்வட்ட மையம், கோண இருசம வெட்டிகள் உள்வட்ட மையம். சுற்றுவட்ட மையத்துக்கு பார்த்திங்கன்னா, மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம், நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம், குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம், இவ்வளவுதான். அப்போ மெயின் வந்து நம்மளுக்கு அந்த கோண இருசம வெட்டின்னு வந்ததுன்னா உள்வட்ட மையம் ஞாபகம் வச்சுக்கணும். மையக்குத்து கோடுகள்னு வந்ததுன்னா சுற்றுவட்ட மையம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடிப்படை நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா ஓரளவு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அனைவருக்கும் நன்றி.